அவனை எப்படி சொல்ல ஹீரோ ஹீரோயினும் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்களோட கேஸில். ஆக்சுவலாக கிளைண்ட் அப்போனண்ட் கிளைண்ட் வந்து ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுவார். எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற ரெண்டு பேர் இல்லீகலாக ஏதாச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அது பெரிய குற்றம். ஸோ அதை வந்து டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு பயமுறுத்தி அவங்க, அதாவது ஹீரோட கிளைண்ட்டுக்கு டிவோர்ஸையும் அவங்க பொண்ணுக்கான பேரண்டியல் ரைட்டுமே வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுறதுக்காக போயிருப்பாங்க. அப்படி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்கும் போது அந்த அப்போனண்ட் கிளைண்ட் வந்து ஹீரோயினை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக இவங்க லாயர் கிடையாதுங்க நான் தான் லாயர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கும் அந்த அம்மா அடிச்சிரும். ஸோ இதனால் ஹீரோனுக்கு சமக்கவும் வந்துடும். நீ எப்படி நடுவில் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது நான் லாயர் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னா நீ ஆரம்பத்திலேயே நான் அப்படி தான் நான் லாயர் இல்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கணும், இந்த கேஸை நீயே ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு ஹீரோனு கோச்சிக்கிறாங்க. கோஆப்ரேட்டர் கண்ணா அப்படின்னு கத்துறாங்க. உடனே ஹீரோ இல்லை நீ எப்பவுமே இப்படி தான், நான் ஒரு விஷயத்தை உனக்கு நல்லதுக்காக செஞ்சால் கூட இது ட்விஸ்டடாக எடுத்துக்கிறேன், நீ வந்து ரொம்ப ட்விஸ்ட் ஆகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரா. அது கேட்டோடனே ஆமாம் நான் அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனு அங்கே போயிடுறாங்க. ஹீரோக்கு என்னடா கோவப்பட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஏன்னா அவரும் உள்ளதை எத்தனை நாள் தான் அப்படியே ஒழிச்சு வச்சுப்பாரு. உள்ளதை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு, நேராக கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனால் ஹீரோன் அவங்க டேபிளில் உட்காந்துருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, அதாவது வாயில் சொல்வார், நம்ம இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். உடனே ஹீரோன் இல்லை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஃபோன் எடுத்து எதாவது டைப் பண்ணி சென்ட் பண்ணியிருப்பாங்க. சென்ட் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுட்டுருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஹீரோக்கு ஓகேன்னு மெசேஜ் வந்திருக்கும். இன்னும் அது பக்கத்தில் தான் நின்று சொல்லிட்டுருக்கு, நீ பாட்டுக்கு ஓகேன்னு மெசேஜ் அனுப்புற அப்படின்னு. ஆமாம் நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும், நான் தான் ட்விஸ்ட் ஆகிடுறவளாச்சே, இது இடத்துல ட்விஸ்ட்டு தானே எடுத்துப்பேன், அப்படி இருக்கும்போது எதுக்கு எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. போகும்போது அவங்க கால் ட்விஸ்ட் ஆகிடுமா அது சொல்லிட்டு, நான் நடக்கும்போது கூட எனக்கு ட்விஸ்ட் ஆகுதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பக்கத்தில் இந்த ஒரு யூமி வந்து நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்கும்போது ட்விஸ்டட் டோனட் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகும், நம்ம சொன்னால் ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு போய் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி கோர்ட்டுக்குமே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ஹீரோட அப்போனன்ட் லாயர் வந்துட்டு வேறு வழியே கிடையாதுன்னு இவங்க சொன்ன டாக்குமெண்ட்ரி அப்படி, ஏன்னா இந்த மாதிரி சொன்னவும் அவர் வந்துட்டு சரி டிவோர்ஸும் கொடுத்துறேன் அதே மாதிரி பேரண்டல் ரைட்ஸும் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருவாரு. ஸோ ஒரு மாதிரி கேஸ் ஸ்மூதாக முடிஞ்சிடுது. ஸோ கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாமேனு திரும்பி வரும்போது அப்போசிட்டில் இதுக்கு முன்னாடி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்கல்ல அந்த பொண்ணு வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு ஷாக் எடுத்து, நீ என்ன இவங்களோட, அதுவும் இல்லாமல் இப்போவும் இங்கோட அப்பா கூட வந்திருப்பார். ஸோ இவரை வந்துட்டு இவர் கூட எதுக்கு நீ வந்துட்டுருக்க, அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் ஹீரோ தான் வந்துட்டு இந்த சிடி விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இவங்க யோசிச்சுருப்பாங்க. பட் இந்த பொண்ணு சொல்லி தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்குன்றது இப்போ தான் தெரிய வருது. இது பார்த்த உடனே, ஐ மீன் இதை கேள்விப்பட்ட உடனே ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம வந்துட்டு ஒரு நல்லவனை தப்பாக நினைச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே போவாங்க. அதேமாதிரி ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்களா, அப்போ ஆப்போசிட்டில் ஹீரோ வராரு. அவரை பார்த்த உடனே இவங்களால் ஃபேஸ் பண்ணாமல் இருக்க முடியல, அதேமாதிரி சாரி சொல்லாமலும் இருக்க முடியல. உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி சிடி விஷயத்த சொன்னது அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், அது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உடனே கேட்குறாங்க, நீ உனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் இது நாள் வரைக்கும் உனக்கு தப்பாக தானே நினச்சிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது ஏன் நீ என்கிட்ட சொல்லலை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ சொல்கிறது, தப்பா நீ எப்போவுமே இது தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, அன்றைக்கும் அதை தான் பண்ண இன்றைக்கும் அதை தான் பண்ணுற, ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தரோட வாழ்க்கையை வேஸ்ட் ஆகணும், அவங்கள கீழே தள்ளணுன்றது எந்த அவசியமும் கிடையாது, அதை தான் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அதை நீ தப்பாக நினச்சிட்டேன் நினச்சிட்டு இப்போ பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், அந்த பொண்ணு தான் சொன்னோம் அப்படின்னு மாட்டி விட்டதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, அந்த பொண்ணுக்கு தான் என்ன கிடைக்க போகுது, ஒன்றும் கிடையாது, அதனால் நினச்சது நினச்சபடியே இருக்கட்டும்னு விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோனுக்கு அப்படியே சிறப்பாக வச்ச மாதிரி இருக்குச்சா, இப்படி ஒரு நல்லவனே நம்ம இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை வெறுக்கிறதுக்கு ஒரு எந்த காரணமும் கிடையாது, இது ஒன்று தான், இப்படி ஒரு நல்லவனை இத்தனை நாள் சந்தேகப்பட்டோமே அப்படின்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க போய் ட்ரிங்க் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணும். ஸோ கூட ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது இல்லையா, அதனால கியூவங்க கூப்பிட்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கியூங் தான் ஃப்ரெண்டு, அதனால கியூவங்க கூப்பிட்டு உட்காந்துட்டு இவங்க ட்ரிங்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட இவர் அதாவது கியூங்கிட்டையுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு தான் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவோம், அது எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே உனக்கும் தெரியுமா, ஏன் யாருமே என்கிட்ட சொல்லலை, நான் தான் வந்துட்டு எல்லாருமே தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போ இல்லை கியூங் என்ன பண்ணுவார், வந்திருக்கும் போதே ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருந்திருப்பேன் நான் இங்கே வரேன் அப்படின்னு. ஹீரோக்கும் இல்லை ஹீரோன்னு வருவாங்கன்னு தெரியாது. ஸோ இவன் கியூங் சொல்லிட்டானே அப்படின்றதுக்காக அவரும் வந்திருப்பார். வந்து பார்த்தா ஹீரோயின், அதை பார்த்தோன்னே இவருக்கு ஷாக் ஆகிடுது, என்னடா அது இந்த பொண்ணு இங்கே இருக்காளே, சரி அப்படியே கிளம்பலாமே அப்படின்னும் போது கியூங் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு, நான் தானே கூப்பிட்டு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3 பேரும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கியூங்க்கு கால் வந்துடுது, அதனால் 1 நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவானா. இப்போ இருக்கிறது ஹீரோ ஹீரோன்னு மட்டும் தான், அவங்க 2 பேருக்கும் என்ன பேசுறது எப்படி பேசுறது, ஏன்னா ஒருத்தர் கொடுத்துரு
வந்துட்டு ஒரு சாரி கேட்டுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஹீரோனை பொறுத்த வரைக்கும் தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி ஹீரோ வந்து அவங்க கிட்ட கோவமாக பேசியிருந்திருப்பாரு, கரெக்டாக. ஸோ மாற்றி மாற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சாங் ஓடிட்டு இருக்கோம் அவங்களுக்கு, சிச்சுவேஷன் சாங் மாதிரி. அதாவது அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, சாரி அப்படின்ற வார்த்தையை சொல்கிறது ஈஸியாக இருந்தால் கூட அதை கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதில் மீனிங் இருக்கும். அதை வந்துட்டு ஹீரோன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க போனால் ஹீரோ இன்டெரக்டாக சாரி கேட்குற மாதிரி இருக்குது. அதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, வாயை திறந்து சாரி அப்படின்னு கேட்கணுன்றது எந்த அவசியமும் கிடையாது, மனசால் நம்ம சாரின்னு ஃபீல் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவார். ஸோ ஒரு மாதிரி ரெண்டு பேருமே சாரி கேட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவரோட பாக்கெட்டில் இருந்து அந்த விசிட்டிங் கார்டு ஒன்று இருந்திருக்குள்ள அந்த வாட்டர் கேனுக்கு கீழே வச்சிருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது இப்படி ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. உடனே ஹீரோவில் ஹீரோன் கையை பிடிச்சி அதை எடுக்க வச்சுட்டு, இப்போ நீ உனோட லைஃப்பில் என்றைக்குமே டவுனாக இருந்தது கிடையாது, நான் உன்னை எப்பவுமே சுப்பீரியராக தான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஆஃபீஸ் மேனேஜரை பார்க்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் நீ நடந்துக்கிட்டதுக்கு இது ஒரு தண்டனையாக நினச்சிக்கும், ஆனால் நீ என்றைக்குமே வந்துட்டு கெட்டவ கிடையாது, நல்லவ தான், அதனால் இந்த லாயர் வந்துட்டு உனக்கான ஏற்ற பதவி தான், ஒரு கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணு, உனக்குன்னு ஒரு காலம் வரும், அதுக்கப்புறம் நீ பண்ண தப்ப எல்லாத்தையும் சரி பண்ணுற மாதிரி நல்ல லாயர் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதை கேட்டோடனே ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குச்சே, நம்ம வந்துட்டு எதிரின்னு நினச்ச ஒருத்தர் நம்மளை இவ்வளோ தூரம் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போனால ஹீரோயின் ஹீரோ என்ன சொன்னாலும் செய்கிறாங்க, ரொம்ப வந்துட்டு அவங்க சொல்லப்போனால் அவங்க ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க, இல்லை அவர் மேலே இந்த கோவம், இதை இந்த கோவம் தான் பட் இதுவுமே இப்போ போயிடுச்சு இல்லையா, அதனால இப்போ ஹீரோ மேலே கோவப்படுறதுக்கு வாய்ப்பே எதுவுமே கிடையாது, அதனால அவர் என்ன சொன்னாலும் செய்கிறாங்க, இல்லை அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஓடிப்பி நிற்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது, இது இதுக்கு முன்னாடி இருந்த கோச் ஓகேயா, நான் இப்படி இருக்காளே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்களா, அவங்க அந்த ஷெட்டிங் மிஷினில் எதையோ போட்டுட்டு, ஐ மீன் பேப்பர் போட்டுட்டு அதை எடுக்கிறதுக்காக போகும்போது அவங்க முடிவு உள்ள வெளியே எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது வருவார். உள்ளே வந்த உடனே ஹீரோடுவார், எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி, ஆனாலும் இல்லை ஹீரோன் கூப்பிட்டே இருப்பாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இவரை ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருப்பார். அப்போ சடனாக வெளியில் யூமி உள்ளே வந்திருப்பாங்க. உள்ளே வந்தவங்க இந்த ரெண்டு பேரும் பார்க்கும்போது ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும், பார்த்துட்டு அப்படியே வெளியில் போயிடுவாங்க. போயிட்டு அவங்க கண்ணப்பிரன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, இங்கேயும் இல்லை ஹீரோ அந்த முடியெல்லாம் எடுத்து விட்டுருவார், ஒரு மாதிரி கண்ணப்பிரன் முடியெல்லாம் களைஞ்சி வந்திருப்பாங்க, அதை பார்க்கும்போது சம்திங் வேறு மாதிரி இருக்கும். உடனே யூமி சொல்கிறாங்க, அக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, லாயர் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிற அப்படின்னு, இல்லை நீங்கள் குனிஞ்சிட்டு கீழே நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி நின்றுட்டு ஐ லவ் யூ இல்லை வேணும்னு சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓ அதுவா, ஆக்சுவலாக ஹீரோ எதுக்காக சொல்லியிருப்பார்னா, அவரை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, அவர் அந்த மனசுக்குள்ளே அதை சொல்லிப்பார் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொன்னால் அது ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், மீன் ப்ரெஷர் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படி சொல்லியிருந்திருப்பார் போல. உடனே ஹீரோனும் அதை தான் சொல்கிறாங்க, ஐயோ அப்படி கிடையாது, அவர் உங்களை பார்க்குறதா இருக்கட்டும், இப்போல்லாம் வர வர நடந்துக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது, உங்களுக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது, நீங்கள் வேணால் நல்லா நோட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ கொளுத்தி போடுறாளோ. உடனே ஹீரோன் இல்லை அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, அட சும்மா எதுவும் உலராத போமா நீ பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அன்றைக்கி மதியானம் எல்லோரும் சாப்பிட போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களா, அப்போது ஹீரோ ஹீரோயினை மட்டும் இல்லை நான் வரல அப்படின்னு குரூப்பில், அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, யாருக்காச்சும் கிஸ் பண்ணலை அப்படின்றதுக்காக டிவோர்ஸ் வாங்கி தர முடியுமா அப்படின்ற மாதிரி மெசேஜ், அதை வந்துட்டு ஹீரோவுமே பார்த்துருப்பாரு, அதே மாதிரி ஹீரோனுமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரே மெசேஜ் தான் ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு, இல்லை நாங்கள் அப்புறம் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோ இல்லை அதை படிச்சுக்கிட்டு உள்ளே போயிடுவாங்க, ஃபஸ்ட்டு ஹீரோன் வரலன்னு சொல்லியிருப்பாங்க, உடனே ஹீரோ இல்லை அதை ஃபாலோ பண்ணி நானும் வரலன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாரா. இப்போ யூமி சொல்கிறாங்க ஹீரோன்கிட்ட, பார்த்தீங்களா நீங்கள் வரலன்னு சொன்ன உடனே அவருமே வரலன்னு சொல்கிறாரு, அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் மேலே ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு, அட போம்மா நீ வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை அனுப்பி விட்டுறாங்க. போனதுக்கப்புறமா அந்த மெசேஜை மறுபடியும் மறுபடியும் படித்து பார்க்குறாங்க. அப்புறம் இல்லை இவங்க என்ன டைப் பண்ணுவாங்கன்னா, ரீசன் என்னவா வேணால் இருந்துட்டு போகட்டும், எங்கள் ஃபேம் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு சரியான இடம் தான், நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ரிப்ளை போட்டு விட்டுறாங்க. இவங்க அனுப்பின கொஞ்ச நேரத்தில் ஹீரோவில் ஒரு பில்லை கொண்டு வந்து வைப்பார், அது வந்துட்டு லிப்ஸ் மாதிரி ஷேப்பில் இருக்கும், அதை வந்து எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே இல்லை இதுக்கு முன்னாடி யூமி சொன்னதுன்னு யோசிச்சு பார்க்குறாங்க, ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோனை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி அதுக்கும் முன்னாடி கியூ வந்துட்டு சொல்லியிருப்பாரு, ஜங்குக்கு உன் மேலே எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, அவன் உன்னை எப்பவுமே நல்லபடியாக தான் பார்த்துட்ருக்கான், அந்த ஒரு கோவம் நீ கோவப்படுத்தினால தான் அவன் கோவமாக இருந்தானே தவிர, மற்றபடி நீ பண்ணுற எல்லா வேலைக்கும் அவன் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருப்பான், அந்த ஓட் பண்ணது கூட உனக்கு ஆதரவாக அவன் தான் பண்ணான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இவன் நிஜமாகவே நம்மளை லவ் பண்ணிட்டுருப்பானோ, அது எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்களும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோவில் சோஜியோ தான் பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இவர் இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இவரை ஒரு பொண்ணு காப்பாற்றியிருப்பாங்க, அந்த வாயில் சாக்லேட் போட்டு, ஆனால் அந்த பொண்ணு யாருன்றதை இவர் பார்த்துருந்துருக்க மாட்டார். ஸோ அதை கண்டுபிடிக்க சொல்லி கண்டுபிடிச்சி தரத்துக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சோஜோ கிட்டே இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருப்பார். அதை தான் வந்துட்டு இப்போயும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு கேஸ் வந்திருக்கு, அதை நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சோஜி சொல்லுவோம். தயவு செஞ்சு அது யார் என்னன்றது எனக்கு கிளியராக கேட்டு சொல்லு, ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் இப்போ உயிரோடு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமே அந்த லேடி தான், நான் அவங்கள என் லைஃப்பில் சாகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் நான் பார்த்தே ஆகணும், நீ மட்டும் அதை செஞ்சு எனக்காக அந்த ஹெல்ப்பை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ என்ன கேட்டாலும் நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், அது வந்து இல்லை
குழந்தைகளும் இல்லாத வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாரு. கொஞ்சம் சர்ஜும் இல்லை, சரி ஓகே என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன். ஆனால் அந்த லேடி உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னு கேட்கவும், உண்மையிலே அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், தயவு செஞ்சு எனக்கு கண்டுபிடிச்சி கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் வீட்டுக்கு போயிருப்பாங்க ஹீரோயின். அவங்க போயிட்டு மிங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அந்த லாயர் வந்துட்டு, அதாவது ஹீரோ வந்து என்னை லவ் பண்ணுறான் போல, இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு எனக்கு தான் தெரியல, ஆனால் எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்கும் இல்லை, பட் அவனுக்கு என் மேலே ஃபீலிங் இருக்கும் போல, நடந்துக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்காங்க. மிங்குக்கு ஒரு பக்கம் புகையிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஹீரோன் சொல்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே கேட்டுட்ருக்காரு. ஏன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி தெரியாது, அதுவும் இல்லாமல் மிங்கு லவ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயம் ஹீரோனுக்கு சுத்தமாக தெரியவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, ஸோ இது அவரோட இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவில் இவர் வந்துட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. அவரும் ஒன்று ரெண்டு க்வெஷ்சன்ஸ் வந்துட்டு அவர் அதுக்கு இன்டெரக்டாக கேட்குறாரு, இந்த மாதிரி அவனுக்கு லவ் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும், அவன் வந்துட்டு உன்னோட டைப்பே கிடையாது, இல்லை நீ அவனோட டைப் கிடையாது, அது எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்குறாரு. அவங்களும் இல்லை எனக்கும் அப்படி தான் தோணுது, இருந்தாலும் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை நடந்துக்கிறது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது, ஆரம்பத்தில் அவனுக்கு என்ன பிடிக்காது ஆனால் அவன் தான் எனக்கு ஓட் பண்ணியிருக்கான், பாருங்களேன் எவ்வளோ ஒரு கோன்சன்ட், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோனும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மிங்கியும் சரி ஓகே அப்படின்னா அந்த பர்சன் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுவார் தான் போல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லுவார். உடனே ஹீரோன் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள நடக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. ஒரு முறை எல்லாருமா சேர்ந்து ஒரு இடத்துக்கு ட்ரிங்க் பண்ண போயிருப்பாங்க. அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் உட்காரத்துக்கு பதிலாக முன்னாடி ஃபஸ்ட்டு ஹீரோனுக்கு சேர் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் உட்காந்துருப்பார். அதுக்கப்புறமா ட்ரிங்க் பண்ணும்போது ஒன்று எடுத்துட்டு நிறைய குடிக்கும்போது இல்லை கம்மியாக குடி அப்படின்னு சொல்கிறது. ஸோ பார்க்கும்போது ரொம்ப கேரிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று பார்க்குறாங்க. அதே மாதிரி அவங்க அந்த கரவுக்கி பாட்டிக்கு போயிருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இல்லை இவங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ஹீரோவை வந்து வச்சு பாடிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி அவங்க அவங்களுடைய ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது ஹீரோக்கு வந்துட்டு புரிஞ்சு புரியாத மாதிரி இப்போ, ஏன்னா அவுட் ஆஃப் சடன் இந்த மாதிரி பண்ண யாருக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அப்படி இல்லை அதையும் முடியுது. அப்படியே முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பாரு. இப்போது ஹீரோயின் வந்துட்டு மிங்கு கூட அவங்களோட வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்களா, போகும்போது பாதி வழியில் ஹீரோவோட வீட்டுக்கு போகிற வழி இருக்கும். அதை பார்த்த உடனே நீ இங்கேருந்து கிளம்புங்க, நான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் என்ன பண்ணுறாங்க, ஹீரோவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போயிருக்க மாட்டாங்க, வெளியிலே நின்றுட்டு நம்ம இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்டல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா காலிங் பில் அடிக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்க்குறாரு. ஹீரோவை பார்த்த உடனே நான் வந்துட்டு ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், ஆனால் வந்து நீ சொல்லாட்டி கூட பரவாயில்ல, நானே வந்துட்டு என்னோட மனசில் இருக்கிறது என்னன்றதை நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதில் அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளார சோஜி வெளில வந்துருவாங்களா, அவங்கள பார்த்த உடனே ஹீரோனுக்கு சம ஷாக் ஆகிடும். ஏன்னா இப்போ ஹீரோ இருக்கிற வீட்டில் சோஜி இருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படின்றத தான் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை கேட்குறாங்க, இங்கே எதுக்காக இந்நேரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்கவும், அதுவா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப் மாதிரி இருக்கும், இதை தான் கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. இப்போ சோஜி கேட்குறாங்க, இவ எதுக்காக இந்நேரத்துக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு ஹீரோட்ட கேட்கவும், அது எப்படிமா எனக்கு தெரியும், அவகிட்ட தான் கேட்டிருக்கணும், நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு எங்கே போடுதுன்னு தெரியாமல் இங்கே வந்திருப்பா போல, சரி வெளியில் குளிராக இருக்குது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்குறாரு, ஆமாம் எதுக்காக அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் இங்கே வந்திருப்பா, அதுவும் இல்லாமல் என் மனசில் என்ன இருக்குன்றத சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாரு ஒருவேளை அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. சரி அதெல்லாம் அப்படிலாம் இருக்காது, அதுவும் கோச் ஓகேயாவது இப்படிலாம் நினைக்கிறதாவது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுப்பாரு. இந்த பக்கம் ஹீரோனுக்கு இல்லை செம்ம எம்பாரசிங்காக இருக்கும், ஏன்னா அவருங்க வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இவங்களை லவ் பண்ணுற மாதிரி யோசிக்கவே இல்லை, ஆனால் இவராக வந்துட்டு இவங்களா வந்து யோசிச்சுப்பாங்களா, அதனால வச்சா நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எம்பாரசிங்களாக இருக்காங்க. இந்த பக்கம் இங்கே உள்ள வீட்டில் உட்காந்துக்கிட்டு இன்னும் இன்னுமே இந்த பொண்ணு வரல அப்படின்ற மாதிரி கால் பண்ணுவார். கரெக்டாக ஹீரோனை அட்டன் பண்ணி ஒரு மாதிரி சிரிப்பாங்க, அழுவாங்க, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. என்னாச்சு எங்கே இருக்கு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கவும், நான் வெளியில் பில்டிங்க்கு வெளியே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவர் போய் எட்டி பார்க்குறாரு, பார்த்தா இல்லை அவங்க அப்படியே வந்துட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துருவாங்க. இவரும் கீழே போவார, போயிட்டு என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு, ஏன்னா ஐயோ அடிபட்டுருக்கே முடியில் அடிபட்டிருக்கும், வலிக்கு தானே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் வலிக்கு தானே செய்யும், எப்படி வலிக்காமல் இருக்கும், இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு, அவ்வளோ பெரிய வலிக்கு முன்னாடி இந்த வலியெல்லாம் ஒரு சின்ன வலி, இதெல்லாம் ஒன்றும் வலிக்கல அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க, அழுவாங்க, ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், ஜோங்குக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தான் இல்லை மிங்குக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கு, அப்பாடா இவன் மனசுலேருந்து அந்த ஒரு எண்ணம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் இவங்க எங்கெங்கே போகிறாங்க, ஐயோ இப்படி ஒரு எம்பாரசிங் ஆகி போச்சு, பயங்கர அசிங்கமாக போச்சு, என்னென்ன பண்ண தெரியலையே, நாளைக்கு நான் எப்படி வேலைக்கு போகிறது, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த வாஷிங் மிஷின் இருக்குள்ள அதுக்குள்ளே இப்போ தலை விட்டு என்னை வாஷ் பண்ணிவிட்டு அப்போ தான் எனக்கு எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னமும் பண்ணிகிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்தால், இல்லை இல்லை என்னை ஃப்ரீஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை, நீ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை இல்லை இதெல்லாம் எதுவுமே வாய்ப்பில்லை, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நேராக டாய்லெட்டுக்கு போய்ட்டு என்னோட மலையை ஃப்ளஷ் பண்ணிடுறேன், அப்போ தான் எல்லாமே எனக்கு மறந்து போகும், நானே எப்படி டிசப்பியர் ஆகிடுவேன், நாளைக்கு நான் எப்படி வேலைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப புலம்புறாங்க. அதை பார்த்த உடனே மிங்கி உள்ள சரி ஓகே நீ என் கையை பிடிச்சி நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்கிறாரு.
உடனே இவங்களும் இல்லை உன் கையை பிடிச்ச ஆஃபீஸ்க்கு வந்தால் எல்லாமே சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நாளைக்கு வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சொல்லுவோம், அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கு அவர் என்ன சொல்யூஷன் சொல்ல போகிறாரு, எப்படி வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஐ மீன் இந்த எம்பாரசிங் வந்துட்டு போகும் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய்.